கேரளா இடுக்கி மாவட்டத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையை தமிழக அரசுதான் பராமரித்து வருகிறது இந்த அணையின் உறுதித்தன்மையில் சந்தேகம் எழுப்பி வரும் கேரளா புதிய அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி வருகிறது கேரள சட்டசபையில் பட்ஜெட் கூட்டத்தில் உரையாற்றிய கவர்னர் ஆரிஃப் முகமது கான் பாதுகாப்பு கருதி முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் நூற்று முப்பத்தி ஆறு அடிக்கு மேல் உயர்த்தப்படாது முல்லைப் பெரியாறில் புதிய அணை கட்டப்படும் என்று குறிப்பிட்டார் கேரள கவர்னரின் பேச்சுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நீர்வள அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதிய அணை கட்டுவதாக கூறுவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிரானது என கூறியுள்ளார் அணை உறுதியுடன் இருப்பதாக கோர்ட் கூறியுள்ளது கேரளாவின் அறிவிப்பை தமிழக அரசு எதிர்க்கும் உரிமையை விட்டுக் கொடுக்காது என்று துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார்